हेलो कुटीस एंड फ्रेंड्स वेलकम टू सत्या आर्ट्स इनकी वो नाम और वेस्ट ऊदपति बॉक्स वा और क्राफ्ट पड़पर इतक वो सैज ऊदपति बॉक्स अद्को चिन्न बॉक्सा रे बॉक्स ग्लू ओटिको பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா வந்து இது மாதிரி ஒட்ட வேணாம், சின்ன பாக்ஸாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ரெண்டு அகலமும் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஆனால் செகண்ட் பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸோட அகலம் பெருசாகவும் இன்னொரு பாக்ஸோட அகலம் சின்னதாகவும் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்பயும் போல் வந்து சைடில் ப்ளூ போட்டுட்டு இதையும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா ஃபெவிகால் காயத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்புறம் வந்து நான் இன்னொரு ஊதுபத்தி பாக்ஸ், அது வந்து பெருசாக இருந்துச்சு அதனால் வந்து அது இன்னொரு ஊதுபத்தி பாக்ஸோடு நான் கனெக்ட் பண்ணலை. ஆனால் வந்து இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல் இருந்துச்சு, அதனால் வந்து ரெண்டு கார்போர்ட் பீஸ் கட் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து கார்போர்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்னொரு கார்போர்டு கூட இன்சர்ட் பண்ணுறதுக்கு கேப் இருக்குது, அதனால் இன்னொரு கார்போர்டையும் வந்து கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து ஊதுபத்தி பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா, அதுவும் ஸ்டிஃபாக இல்லைன்னா அதில் கூட ஒவ்வொரு கார்போர்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்சர்ட் பண்ண மாட்டி மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊதுபத்தி பாக்ஸ் ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவலாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்று பெருசாக இருக்கிறத மட்டும் வந்து சின்ன ஊதுபத்தி சைஸ்க்கு கட் பண்ணாட்டி அந்த கட் பண்ண பீஸ்க்கு இல்லையா அதில் சைடில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணாட்டி அந்த மேலே இருக்கிற கேப்பில் இது வந்து போட்டால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இது வந்து எல்லா ஊதுபத்தி பாக்ஸ்லேயும் மேலேயும் கீழேயும் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்து பக்கத்துலேயும் அப்புறம் கீழேயும் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இதில் கரெக்டாக வந்து மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிட்டேன், சென்டர்லேயும் வந்து நான் செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டு தான். இப்போ வந்து இந்த பாக்ஸ்லேயும் வந்து நான் இப்போது கனெக்ட் பண்ணிக்கேன், சாரி ஒட்டிக்கிறேன். ஒட்டின வாட்டி இதை வந்து நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஏ ஃபோர் ஷீட் வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இது வந்து ஆரோ ரோல், ஆரோக்குள்ளே ஒரு பைப்பாட்டம் இருக்கும். ஆக்சுவலாக அது பைப் இல்லை, இது மாதிரி வந்து பேப்பரில் வச்சு தான் ரோல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மூணு லேயராக இருக்கும், ஒரு பேப்பர் நடுவில் வந்து நெட்டாட்டம் ஒரு கிளாத் இருக்கும், அது கீழே பேப்பர், அந்த பேப்பரில் தான் இன்றைக்கி வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம் நாம். இது வந்து அதையும் ரீயூஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இந்த ஆரோ பேப்பர் எடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளூ, அந்த ஊதுபத்தி பாக்ஸில் வந்து க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்க போகிறோம். சைட்லேயும் வந்து க்ளூ போடுங்க, அப்போ தான் வந்து சுருக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து சைட்லேயும் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இது நம்ம வந்து கிஃப்ட் எப்படி வந்து ரேப் பண்ணுவோமோ அதே மாதிரி ரேப் பண்ணிக்கணும். சைடில் வந்து கொஞ்சம் ஒரு கேப் இருந்தால் தான் வந்து மடித்து ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி மடித்து நீங்கள் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை வந்து செல்லோ டேப் போட்டு வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து செல்லோ டேப் போட்டு தான் வந்து கவர் பண்ண போகிறேன். செல்லோ டேப் போடும்போது சென்டரில் மட்டும் போடாதீங்க, மேலே கீழே சென்டரில் வந்து போட்டுட்டு அப்புறம் கீழேயும் மேலேயும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒரு மூணு நாலு இடத்துல வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதையும் அடித்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இது மாதிரி வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டினா வாட்டி நம்ம என்ன பண்ணலான்னா மேலே வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்குது இல்லையா, இது வந்து கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டு போடும். சைடில் வந்து ஊதுபத்தி பாக்ஸோட அகலம் எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர் வந்து சைடில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும், ரெண்டு சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணி ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ரெண்டுத்தையும் மடக்கி அப்புறம் முன்னாடி இருக்கிறதையும் இது மாதிரி மடக்கிட்டு பின்னாடி இருக்கிறதையும் வந்து மடக்கிக்கோங்க. ஃபெவிகால் வச்சு போட்டு ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து செல்லோ டேப் வச்சும் ஒட்டிக்கலாம்.
இந்த மாதிரி ஒட்டன மாட்டி சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்கு வந்து ஃபெவிகால் போட்டு அதை ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பாக்ஸ்லேயும் வந்து ட்ராப் பண்ணிக்கணும். இப்போ மூணு பாக்ஸ்லேயும் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பெயிண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு அது ஸ்பாஞ்ச் வச்சு இது மாதிரி வந்து கலரெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது டார்க் கலர் லைட் கலர் வேரியேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். பாக்ஸோட சைட்லேயும் இதே மாதிரி கலர் கொடுங்க. அப்போ தான் வந்து ஒரு உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாதீங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து ஒரே மாதிரி வந்து ஷேடில் கிடைக்கும். நான் ரெண்டாவது அடி பண்ணும்போது வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்து ஒரே கலரில் இருந்துச்சு. ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் அந்த பெயிண்ட் எவ்வளோ கெட்டியாக இருக்கோ அதிலே வந்து கலர் கொடுங்க. இதில் வந்து கொஞ்சம் எல்லோ கலர், அதுவும் அப்படியே கெட்டியாக இருக்கிற பெயிண்டே வந்து அங்கங்கே இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர், இது வந்து எங்கே கொடுக்கணும்னா இந்த பாக்ஸோட கார்னரில், கார்னர் இல்லைனா வந்து கொஞ்சம் சென்டர் இங்கே மட்டும் கொடுங்க. ஃபுல்லாலாம் இதை அப்ளை பண்ண வேணாம். ஒரு பழைய உட்டன் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம், அதுக்கு தான் இது மாதிரி நம்ம கலர் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி நம்மளோட எல்லா பாக்ஸும் வந்து கலர் கொடுக்கணும். கலர் கொடுத்த உடனே நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மாதிரி வந்து பிக்சர் ஒரு ரஃப் பேப்பரில் வரைஞ்சி அது வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிசர் வச்சு தான் கட் பண்ணுறேன். சிசர் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். நம்ம வந்து இது பேப்பரில் வரையாமல் டைரெக்டாக அந்த பாக்ஸில் கூட வரைஞ்சிக்கலாம். ஆனால் அந்த பாக்ஸில் வரையும் போது அந்த பென்சில் அவுட்லைன் தப்பாயிருச்சுன்னா அது வந்து அழிக்கும் போது அந்த பென்சில் மார்க் அப்படியே தெரியும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் இந்த மாதிரி ரஃப்பாக வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம வரையலாம். அதனால் வந்து அந்த அவுட்லைன் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும். இதே மாதிரி வந்து நம்ம இன்னும் ரெண்டு பீஸும் கட் பண்ணி எந்தெந்த பாக்ஸில் வேணுமோ அந்த பாக்ஸில் அசம்பிள் பண்ண வாட்டி இது மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அவுட்லைன் கொடுக்கும்போது நம்மளுக்கு தப்பாகாமல் கரெக்டாக அந்த அவுட்லைன் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக அவுட்லைன் கொடுக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து எந்த ட்ராயிங் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு லேடி இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். இப்போ வரைஞ்சி வாட்டி அந்த லேடியோட காலுக்கு கைக்கு ஃபேஸ்க்கு இதுக்கு மட்டும் பிளாக் கலர், அது ட்ரெஸ்க்கு அவங்களோட ட்ரெஸ்க்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ண வேணாம். இது வந்து நீங்கள் பிளாக் ஸ்கெட்சில் கூட பண்ணலாம். ஆனால் பிளாக் ஸ்கெட்சில் பண்ணும்போது வந்து கலர் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ பெயிண்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அவுட்லைன் இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கொடுத்துட்டு உள்ளே எப்பயும் போல் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். மூணு பாக்ஸ்லேயும் இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்த வாட்டி பிளாக் கலர் பெயிண்டில் வந்து கால் கைக்கு இதுக்கெலாம் வந்து கலர் கொடுக்கணும். அந்த ட்ரெஸ்ஸோட போர்ஷன் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா போர்ஷனுக்கும் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. இந்த பெயிண்ட் பண்ண வாட்டி கொஞ்சம் காய டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரெஸ் வந்து ஒரு பேப்பரில் தான் வந்து கட் பண்ணி ஒட்ட போகிறோம், ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில். அதனால் வந்து கொஞ்சம் காஞ்ச வாட்டி இது ஒட்டினா தான் அந்த பெயிண்ட் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி மூணு இதுக்கும் வந்து வரைஞ்சி கொஞ்சம் காய வச்ச வாட்டி நம்ம ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அந்த ட்ரெஸ் போர்ஷன் மட்டும் ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லா ட்ராயிங்க்கும் நம்ம ட்ரெஸ் போர்ஷன் மட்டும் விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி அதோட ட்ரெஸ்லாம் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ண வாட்டி நான் ரெண்டு ஷீட்டு வந்து எடுத்திருக்கேன் கீழே ட்ரெஸ்க்கு.
ஃபஸ்ட் இருக்கிற ஷீட் வந்து அப்படியே பிளைனாக அப்படியே ஒட்டிக்கோங்க. ரெண்டாவது இருக்கிற ஷீட் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க, பென்சில் இல்லை ஏதோ ஒரு டூல் வச்சு பெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஒட்டும்போது ஒரு 3D எஃபெக்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் கிளேயில் கூட பண்ணலாம். இதே மாதிரி மேலே ரஸ்க்கு, அதுக்கப்புறம் கேப், இதுவும் அதே மாதிரி ஒட்டின வாட்டி. நம்மளுக்கு கொஞ்சம் கிளே தேவைப்படுவதுக்கு, நிறைய இல்லை கொஞ்சமாக இருந்தால் போதும். அதில் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கோங்க. ஒரு 3 பால் உருட்டிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதோட கேப்புக்கும் வந்து ஒரு 2 ரோல் வந்து உருட்டிக்கோங்க பால் ஆட்டம். அது வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டூல் வச்சு இதுக்கு நடுவில் வந்து ஹோல்ஸ் ஆட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஹோல் ஆட்டு க்ரியேட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம மிச்சம் 2 பாக்ஸ்க்கு வந்து இது மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து ஒரே மாதிரி தான் 3 வந்து கலர் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கலர் பிரைட்டாக இல்லை, அதனால் வந்து இந்த ட்ரெஸ்க்கு மேலே கோல்டன் கலர் அங்கங்கே வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கலர் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டன் கலர் வந்து பண்ண வாட்டி இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் அடிக்காதீங்க, சும்மா அங்கங்கே வந்து கொடுத்த போதும். அப்புறம் பின்னாடி வந்து ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கம்பி பெண்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டி ஒரு ஒட்டிக்கோங்க. ஹார்ட் க்ளூ போட்ட வாட்டி அதுக்கு மேலே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வாலில் ஆணி அடிச்சுட்டு கூட மாட்டிக்கலாம், இல்லைனா வந்து டபுள் சைட் டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து டபுள் சைட் டேப் தான் போட்டு ஒட்டியிருக்கேன். இன்னும் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஆணி அடிக்கல. ஸோ அதனால் வந்து சும்மா உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக சும்மா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2-3 டிசைன் மட்டும் எப்படி வந்து ஒரு ஹேங் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா. இதில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னென்னா பர்பிள் கலர் கீழேயும் மேலேயும் வந்து லைட்டாக வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கலர் பண்ணியிருக்கேன். அங்கங்கே மட்டும் கோடாட்டோ இது மாதிரி இருக்கும் பர்பிள் கலர். இது ஆப்ஷனல் தான், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.